ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன? பெஸ்ட் ஃபைவ் ரோபோட் மூவிஸ். ஆல்ரெடி இதே டாப்பிக்கில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் இருக்க மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னா அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா மூவி எக்ஸ் மிஷினா 2014 ரிலீஸ் ஆயிருக்கு. டிராமா சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னா, ப்ளூ புக்னு ஒரு கம்பெனி இருக்கு, அதுல கோடரா ஒர்க் பண்ணிருக்காரு நம்ம ஹீரோ கலாப். அந்த கம்பெனில ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க. அதுல வின் பண்றவங்களுக்கு கம்பெனி ஓனர் கூட 1 week டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. அந்த போட்டியில ஹீரோ வின் பண்ணி ஓனரோட வீட்டுக்கும் போறாரு. ஆனா அந்த வீடு காட்டுக்கு நடுவுல இருக்கு, அதனால அந்த வீட்டோட செக்யூரிட்டி லெவலும் ஹையா இருக்கு. அந்த வீட்டுல ஹீரோட ஓனர் நிறைய ரோபோ எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதுல முக்கியமான ரோபோட் தான் ஈவா. இது ஒரு லேடி ரோபோட். இது கிட்ட பேசுறதுதான் ஹீரோவை இங்க வர வச்சிருக்காங்க. ஹீரோவும் அந்த ஓனரும் சேர்ந்து ஈவா ரோபோட் மேல நிறைய டெஸ்ட் பண்றாங்க. இந்த டெஸ்டோட நோக்கம் என்னன்னா, நம்ம ரோபோ கூட பேசும்போது மனுஷன் கூட பேசுற மாதிரி ஃபீல் கிடைச்சதுன்னா இந்த டெஸ்ட் சக்சஸ் ஆயிடும். மூவி லாஸ்ட்ல ஹீரோ அந்த ரோபோ கூட லவ்வே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. லாஸ்ட்ல என்ன ப்ராப்ளம்னா ஹீரோவும் அந்த ஓனரும் ஃபேஸ் பண்றாங்கன்னு சூப்பரா காட்டிருப்பாங்க. மறக்காம பாருங்க. இந்த லிஸ்ட்ல ரெண்டாவது இருக்க மூவி ரோபோட்ஸ் எதிராக சண்டை போட்டுருக்காரு. படத்துல இன்னொரு முக்கியமான கேரக்டர் காட்டுறாங்க, அவர் தான் மார்க்கஸ். இவர் ஒரு தூக்கு தண்டனை கைதி. இவரையும் இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண கூப்பிடுறாங்க. அவரும் இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றாரு. ஆனா ஸ்கைநெட் ரோபோட்ஸ் மார்க்கஸ ரீப்ரோகிராம் பண்ணி ஜான் கானரை ரோபோட்ஸ் இருக்க இடத்துக்கு வர வைக்குது. ஆனா மார்க்கஸ் ஜான்க்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இதுதான் இந்த படத்தோட மெயின் கான்செப்ட். படம் நல்லா இருக்கும், கண்டிப்பா பாருங்க. இந்த லிஸ்ட்ல மூணாவது மூவி கோடைட், 2019 ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்ஷன் கிரைம் டிராமா மூவி. இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னா, சூப்பர் பவர் கொண்ட மக்களை ஒரு சிட்டில மட்டும் வாழணும்னு அந்த கவர்மெண்ட் ஆர்டர் போட்டுருக்கு. இவங்களுக்கு இருக்க சூப்பர் பவர்ஸ் வச்சு ஹைடெக் சிட்டி உருவாக்க பார்ப்பாங்க. ஆனா மெஷின் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு வேலை இல்லாம போயிடுது. அதனால பவர்ஸ் இருக்க மக்களை கிரிமினல்ஸ் எல்லாம் சேர்ந்து தீய வழியில யூஸ் பண்ணுவாங்க. இதனால கவர்மெண்ட் ரோபோட்ஸ் யூஸ் பண்ணி தப்பு பண்றவங்களை அடக்க பார்ப்பாங்க. இதுக்கப்புறம் தான் ஹீரோவை காட்டுவாங்க. ஹீரோக்கும் அவரோட அம்மாவுக்கும் சூப்பர் பவர் இருக்கும். ஆனாலும் ஹீரோட அம்மாவுக்கு ஒரு கொடி நோய் வந்துருக்குது. இதை கியூர் பண்ண நிறைய பணம் தேவைப்படுது. இதனால ஹீரோ கிரிமினல்ஸ் கூட சேர்ந்து பணம் சம்பாதிக்க பார்ப்பாரு. லாஸ்ட்ல ஹீரோட அம்மாவை ஹீரோ காப்பாத்தினால சொல்ற படம் தான் இது. மூவி வேற லெவல்ல இருக்கும், கண்டிப்பா பாருங்க. இந்த லிஸ்ட்ல நல்லா இருக்கும் மூவி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரிவெஞ்ச் ஆஃப் தி ஃபாலன், 2009 ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்ஷன் அட்வென்ச்சர் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. இந்த மூவி டிரான்ஸ்ஃபார்மர் சீரீஸ்ல செகண்ட் பார்ட்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சரி, மூவி கான்செப்ட் பார்ப்போம். இந்த படத்தோட ஹீரோவான சாம் காலேஜ் ஹாஸ்டலுக்கு போறதுக்காக கிளம்பி இருக்காரு. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல அழிஞ்சு போனதா நினைச்ச கியூபோட சின்ன பீஸ் சாம் கிட்ட இருக்கும். அந்த கியூ பீஸை ஹீரோ ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு ஹாஸ்டலுக்கு போயிடுறாரு. ஆனா ஹீரோ ஹாஸ்டலுக்கு போனதுக்கு அப்புறம் அவரோட மைண்ட் ஃபுல்லாவே ஏதோ சிம்பிள்ஸா இருக்கு. இந்த டைம்ல டிசெப்டிகான்ஸ் ஆர்மி கிட்ட இருந்து ஒரு சிப்ப திருட்டு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல இறந்து போன மெகட்ரானுக்கு உயிர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மெகட்ரான் டிசெப்டிகான்ஸோட தலைவனான ஃபேலனை மீட் பண்ணி, நமக்கு அந்த கியூபோட பவர் வேணும், சோ கியூப் இருக்க மேப் ஹீரோவோட மைண்ட்ல தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால டிசெப்டிகான்ஸ் மொத்தமும் ஹீரோவையும் ஹீரோயின் வச்சிருக்க கியூ பீஸையும் வாங்க வராங்க. ஆனா அதை தடுக்கிறதுக்காக ஆப்டிமஸும் ஆட்டோபோட்ஸும் சண்டை போடுறாங்க. லாஸ்ட்ல ஆட்டோபோட்ஸ் ஹீரோவையும் அந்த கியூ பீஸையும் எப்படி காப்பாத்துறாங்கன்னு செமையை காட்டியிருப்பாங்க. மறக்காம பாருங்க. இந்த லிஸ்ட்ல அஞ்சாவது மூவி ஐ பாக்ஸ், 2009 ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்ஷன் கிரைம் ஹாரர் மூவி. இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னா, அமெரிக்கால நிறைய டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குது. அதனால அமெரிக்கன் கவர்மெண்ட் வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதுக்காக சிசிடிவி கேமராவை ஃபிக்ஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம மொபைல் ஆக்சஸ் பண்ற ரோபோட் கேமராவையும் கண்டுபிடிச்சி அதை கிரைம் நடக்கிற இடத்துல யூஸ் பண்றாங்க. இதை தான் ஐபிராக்ஸ் சொல்றாங்க. இது மூலமா நிறைய மர்டர்ஸ் போட்டோவா கேப்சர் பண்றாங்க. ஆனா எடுத்த போட்டோ எல்லாமே சம்பந்தம் இல்லாம இருக்கு. அதனால ஒரு ஃபெடரல் ஏஜென்ட்டை இன்வெஸ்டிகேஷன் யூஸ் பண்றாங்க. லாஸ்ட்ல மர்டர் கேஸை எப்படி க்ளோஸ் பண்றாங்க, அதாங்க இந்த படத்தோட மெயின் ஸ்டோரி. இந்த 5 படத்தோட மூவி லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணி பாருங்க. எப்படி டவுன்லோட் லிங்க் யூஸ் பண்றதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் கைஸ், இந்த லிஸ்ட் இதோட முடிஞ்சது. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.